गंगराज यारे इवना अरे पोन राजा वा 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 இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் உனக்கு 100 ஆயிச்சுடா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கடா ஆமா இவன் எதுக்கு இங்க வந்தான் ஒருவேளை நம்ம பழைய விரோதத்தை மனசுல வச்சு நம்மள பழிவாங்க வந்திருப்பானா எதுக்கு நாம எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம நினைக்கிறடா நீ இத பார்த்து நான் ஏமாந்துறேனா நான் உள்ள மாட்டேன்டா அடா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காது கிட்ட நின்னு பேசிக்கறாங்க காதுல விடலையா उन्हें पूरी लिए ले इधर लो कर रहा वाड़ा उकर वोरु वेले याद साप कदम बोरा अड्डा पावी मूनु वेले कुट्टी किलान उन्दर नगा वोरु वेले साप रान सोता लड़ा इप्पर राना साप तो उन्दा नाले वाला येंगे सरीन सुली रोना उन्हें बात है अगर ले उरुवाई काफी याद कुड़िच पो ஏதோர் பேச்சுக்கு வேண்டாம்னு சொன்னேனா உடனே காபிக்கு தாவிட்டானே இருக்கட்டும் இருக்கட்டும் காபியை காமாட்சி தான எடுத்துன வரவா சரி சரி டேய் நீ என்ன பார்க்க வந்திருக்க நீ சின்ன வயசுலயே காமாட்சிக்கு ரூட் போட்டவனாச்சே நீ எதுக்கு வந்திருக்க ஏன் வந்திருக்க எல்லாம் எனக்கு தெரியும்டி டேய் நீ இன்னும் காமாட்சியை பார்க்கலையா ஓ வீட்டுக்குள்ள வந்து உன்னை மீறி நான் எப்படிடா காமாட்சியை பார்க்க முடியும் மடையா மடையா கூப்பிடுறா காமாட்சி காமாட்சி அந்த பாவி சின்ன வயசுல எவ்வளோ ஆசையா காமா காமான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ போய் காமாச்சி காமாச்சின்றானே நம்பிக்கை துரோகி நண்பங்கிறியடா காமாட்சி ஜொல்லுட தான் வந்திருக்கல்ல நீ இருந்தாலும் இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் மூஞ்சிக்கு நேராகவே பேசிக்கிறாங்க திட்டிக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட கேட்கவே மாட்டேங்குது நல்ல ஐடியாவாக இருக்க யாருங்க இது மறந்துட்டியா நம்ம பொன்ராஜுமா மறக்க கூடிய முகமா இது வாங்க அண்ணே அந்த பாவி அத்தா அத்தான்னு ஆசையா சொல்லிக்கிட்டு எங்க அம்மாவ அண்ணன்னு சொல்லி அந்நியமாக்கிட்டியடா அடி பாவி பெரிய ஆளாப் போல இருக்க இன்னும் நடிப்பு நடிக்கிறா இவன் ஒருத்தன் புருஷன் பேக்கு பாட்டு பாடிட்டு வர அது கூட காதுல கேட்காம பேந்த பேந்த முழிக்கிறான் பாரு என்னம்மா தங்கச்சி நல்லா இருக்கியாமா நீங்க இல்லாத வாழ்க்கை உப்பு இல்லாத ஊர்கா மாதிரி இருக்கு நல்லா இருக்கனே அம்மா நான் கேட்காமல எப்படி காபி கொண்டு வந்த உங்களுக்கு தாங்க குடிக்க கொண்டுட்டு வந்தேன் முதல்ல அண்ணனுக்கு கொடுமா நல்லா இல்ல இந்த காபி அவருக்கு கொடுக்கணுமா அவருக்கு நான் வேற காபி கொண்டுட்டு வந்து தரேங்க நீ காபி போடுற லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா மூணாவது டிகாசன்ல ஆறாவது காபியை போட்டு கொண்டாந்து கொடுப்ப டேய் பொன்ராஜு நீ குடிக்க கூடிய கடைசி காபி இதுதான் டேய் உனக்கு கொடுமா பழைய காதலிய சேரன் பார்க்க வர மாதிரி பொன்ஸ் நம்மள பார்க்க வந்திருப்பாரோ என்ன ஆட்டோகிராஃப் படம் பாத்தியா நீ ஏய் பொன்ஸ் நம்ம ரெண்டு பேர் என்னமோ ஒரே மாதிரியா இருக்கு டேய் ஆட்டோகிராஃப் படம் பாத்தியான்னு கேட்டேன் டேய் எதுக்காக நீ இத மறுபடியும் மறுபடியும் கேக்குறேன்னு எனக்கு தெரியும் டேய் நான் கடைசியா பார்த்த படம் அழகிதான் அதுல தான் பழைய காதலனும் காதலியும் ஒண்ணு சேர்றது இல்ல ஒருவேளை அழகி படத்துல ஹீரோ காதலி தான் வீட்லயே தங்க வச்சுக்கிற மாதிரி பொன்ஸ் நம்ம கூடயே தங்கிடுவாரா ஜாலி என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுங்க என்கிட்ட பேசிட்டான சீன் போட்டுருவானே நெஞ்சில் ஒரு ஆளை மாதிரி என்னாச்சு இவங்க ரெண்டும் இன்னும் மூன்று முடிச்சு படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணும் இல்லடா இவ்வளோ பக்கத்துல இருந்து பேசுறது கேட்க மாட்டேங்குதே ஜாலியா தான் இருக்கு ஓ இன்னைக்குதான் வேலை வேலையில காரியம் ஆச்சு 9 மணிக்கு யாரோ வந்து கெடுத்திருக்கிறானே ஏ சரவணா இது என்ன இது பெட்டி படுக்கையில கையில கொடுத்தமிச்சு உன்னை ஆத்த விட்டு அனுப்பிச்சுட்டானா ஐயோ எல்லாத்தையும் விலை வாரி அப்பால சொல்றேன் முதல்ல உள்ள போங்க ஏய் சரவணா இத
இதெல்லாம் மொத்தமா எடுத்துப்பேடு திரும்பியே வராதேன்னு சொல்லிட்டாளா அது இல்லம்மா கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது கீழே வெச்சிரறானே ஓ எங்காத்து திண்ணையில உன்னை படுத்துக்க சொன்னாளா என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா அம்மே சத்த சும்மா இருக்கே நீ இது ஏதோ மேட்டரே வேறன்னு நினைக்கிறேன் ஏய் சரவணா என்ன விஷயம் சொல்லி தொலை ஐர நான் இன்னத்தேன் சொல்லுவேன் அதான் அந்த பாய் மேட்டர் தான் சொல்லு இது சாதாரண பாய் இல்ல ஐர சாதாரண பாய் இல்லையா என்ன பறக்கும் பாயா ஓ அப்ப இனிமே நான் ஸ்கூட்டர்ல பஸ்ல எல்லாம் போகவே வேண்டாம் பேசாம இந்த பாய் மேல படுத்துண்டா சர்ன்னு பறந்தே போயிடலாம் ஏற்கனவே மேல ஏகப்பட்ட யார் பஸ் டிராபிக் ஜாமா ஊடால நீ போறியா இது காந்த பாய் பா காந்த பாய் சக்கு பாய் கழிவுபட்டிருக்கேன் அதென்ன காந்த பாய் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே நானே கேள்விப்பட்டதில்லை நீங்க எப்படி கேள்விப்பட்டிருப்பேன் என்ன சரவணா காந்த பாய்னு என்னடா அந்த ராத்திரி வேளையில ஐயர் அப்படிலாம் சொல்லாத காலையில இந்த ஊர் ஊரா சுத்தி இது மட்டும் எத்தனை பாய் வச்சிருக்கேன் தெரியுமா என்னது இந்த பாய விக்கிறியா ஏய் சரவணா உனக்கு என்ன புத்தி கெட்டு கெட்டு போயிடுதா ஐயர் உனக்கு இந்த பாயை பத்தி சரியா தெரியல இது சாதாரண பாய் இல்ல இதுல ஒரு தபா பட்டு பாரு கை கால் முதுகு கழுத்து எல்லா வலியும் பறந்து போடும் ஏய் சரவணா வெறும் பாயில படுத்தா உடம்பெல்லாம் வலிக்கும்னு சொல்வாளே அது சாதாரண பாய்மா இது காந்த பாய் ஒரு வாரம் பத்து பாருங்க அப்பால யாருக்கு வலிக்கும் தெரியும் ஏய் சரவணா காந்த பாய்னா நிஜமாவே காந்தத்தாலே செஞ்சதா ஐர சுத்தமா டாப்ல காலின்னு நினைக்கிறேன் காந்த பாய்னா எல்லாத்தையும் காந்தத்திலுமே செய்வாங்களா இந்த காந்த துகில்கள்லாம் லேசர் டியூப்ல ஜெட்டு கணக்கா உள்ள ஏத்திக்கிறானுங்க ஆனா அது யாரு கண்ணுக்கும் தெரியவே தெரியாது நம்ம ஏறி பட்டல் வச்சுக்கோங்களேன் துகில்கள்லாம் உடம்புல ஒட்டி வலியெல்லாம் அப்படியே பஞ்சு கணக்கா எடுத்துரும் ஓ இதுல அவ்வளோ விஷயம் இருக்கா ஆமாண்டா சரவணா இந்த பெட்ல படுத்தா முதுகெல்லாம் வலிக்கிறது நேக்குந்தான் எனக்கு கட்டில புரண்டு படுக்கவே முடியல கட்டில் போடுற சத்தம் எட்டு விட்டு கேட்கறது எப்படி கேட்காம இருக்கும் நீ கட்டிலுக்கு வருஷ கணக்கா என்ன போடாம இருக்காய் எட்டுல பன்னெண்டு வீட்டு கேட்கும் எனக்கு கூட தான் கை காலெல்லாம் ஒரே வலிக்கிறது அதுவும் பெட்ஷீட்டை தரையில விரிச்சு படுத்தா அடுத்த நாள் எழுந்துக்கவே முடியறதில்லை அப்படி ஒரு தலைவலி ஓ நீ தரையில ஒரு பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்டா பரவாயில்ல பத்து பெட்ஷீட்டை போட்டு அதுக்கு மேல ரெண்டு தலைகாணியை போட்டு இந்த திருஷ்டி பொம்மை மாதிரி தலையை இப்படியே வச்சுட்டு தூங்கின தலைவலிக்காம எப்படி இருக்கும் உங்களோட ஸ்டூபிட் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்கல சரவணா நீ சொல்லு உனக்கு இந்த காந்த பாய் எங்கிருந்து கிடைச்சது போன வாரம் என்னோட ஒன்னுட்ட மச்சானோட ரெண்டு விட்ட தம்பி பத்த மாடிக்கு போய்க்கிறான் அங்கெல்லாம் இப்ப இந்த பாய் தான் பாசினான் அத்தொட்டு பதினஞ்சு வாயில் வந்தான் காலையில இருந்து நான் கூவி கூவி பத்து வித்துட்டேன் மீதி அஞ்சு தான் பாக்கிக்குது வெரி குட் சரவணா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் நீ பண்றியே எனக்கு இல்லாட்டாலும் நோக்க வேண்டியாவது ஒரு பாய் நான் வாங்கிக்கிறேன் என்ன விலையாகும் ரொம்ப கம்மிப்பா சீப்பு ஒன்னு நூத்தி ஐம்பது ரூபாய் தான் நூத்தி ஐம்பது ரூபாயா ஏ அப்பா வேணாம் சரியா படலை சொன்னா கேளு போட சரவணன் ஆராகம் உன்னோட பிசினஸ் பார்ட்னர் அவன் இன்னொரு தொழில் பண்றான்னா அது சப்போர்ட் பண்றதை விட்டு கெடுக்கிறியே அப்பா ஏ சரவணா இது நோக்கே நன்னா இருக்கா உடம்பு வலிக்கும் காந்தத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லு ஐர அதெல்லாம் உனக்கு எங்க பிரிய போகுது பெரிய இருக்க பிரிஞ்சு போச்சுல எல்லாரும் ஒரு பாய் வாங்கிக்கோமா ஆளுக்கு ஒரு பாயா ஓ அப்ப எத்தனை காசாகும் என்னம்மா உனக்கே கணக்கு தெரியாதா காஃபிக்கு எத்தனை ஸ்பூன் சக்கரைங்கிற கணக்கு மட்டும்தான் அங்க தெரியும் நான் சொல்றேன் என்னமோ நூத்தம்பது ரூபாய்ங்கிறாய் நாலுன்னு அறுநூறு ரூபாய் அதேதான் நீ கணக்கு தரிட்ட சொல்லிட்ட சீக்கிரமா துட்டு எடுத்துனுவா அப்பால தாயம்மா கதவை மூடிடுவா நான் ரோட்ல இதே பாயில பத்துக்கணும் சரவணா இந்த பாயில படுத்தா உடம்பு வலி போகுங்கிறதுக்கு என்ன கேரண்டி அதை முதல்ல சொல்லு ஐர இன்னும் கேள்வி கேட்ட இந்த சரவணா ஒரு வார்த்தை சொன்னா அதுவே கேரண்டி மாதிரி கருட்ட நிக்கும் உண்டா அப்படி பண்ணு இந்த பாயை யூஸ் பண்ணி பாரு வலி போகல துட்ட நான் ரிட்டர்ன் பண்றேன் ஏய் இதுவும் கரெக்ட் தான் மணி பேக் கேரண்டி அதான் பணத்தை திருப்பி தரேன் சொல்றேனே இன்னும் என்ன தயக்கம் ஏய் மகாதேவா அம்மா நாள் பூரா வேலை செஞ்சு உடம்பெல்லாம் வலிக்கிறது இல்லையா இந்த பாயில படுத்துட்டா உடம்பு வலி போகும்னு சரவணன் சொன்னானே எனக்கா ஒண்ணு வாங்கடா ஓ அம்மே சரி நீ ஆசைப்படுறாய் அதான் ஒர்க் அவுட் ஆகலன்னா திரும்பி எடுத்துக்கிறேன் சரவணன் கேரண்டி கொடுத்துருக்கானே ஒன்னே ஒன்று எடுத்துக்கோ சரி போய்க்கோ ஏ மாதேவா மாதேவா இது நோக்கே நல்லா இருக்கா பெத்த அப்பமைக்கே கொடுக்குறாய் பெத்த அப்பனுக்கே கிடையாதா சரி சரி சொரியாவே சொரியாவே சரவணன் ஒன்னே ஒன்று அப்பா கிட்ட கொடுத்துரும் ஐர இத்தப்படி இதான் ஐர கரெக்டு ஊடா இருந்தாலும் சரி
வியாபாரம் வந்தாலும் சரி எல்லாருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே நீ போயிரு போய்க்கோ. உங்க அம்மைக்கும் அப்பாக்கும் பாய் வாங்கி கொடுத்தா உங்க உடம்பு வலி போகுமா இல்ல என்னோட உடம்பு வலி தான் போகுமா? ஏ இந்திரே, நீயே சொல்லிருக்கியே நம்ம ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு கூட என்ன பார்த்தா ரொம்ப இளமையா இருக்கே, நீ தானே சொன்னாய். ஏ அது உங்க ஓட்ட ஸ்கூட்டர்ல பின்னாடி உட்காந்துட்டு ஆம் வரைக்கும் பத்திரமா வந்து சேரணுமேங்கிறதுக்காக நான் வச்ச ஐஸ், அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஓ அப்ப என்னென்ன கிழமைங்கிறியா நீ? அது எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இப்ப எல்லாம் உடம்பு வலிக்கிறது, எனக்கு அந்த பாய் வேணும். ஓ இந்த பாய் முள்ளு முள்ளா இருக்கு, குத்தும். நான் உன்னை கை விட்டுருவேனா? கண்டிப்பா உனக்கு ஒன்னு தரேன். ஏ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீயே எடுத்துட்டு போ. சரவணா இந்த எண்ணி பாத்துக்கோ, 600 ரூபாய். ஏ 600 ரூபாய் எதுக்கு? தப்பா கணக்கு போட்டிருக்காய். நல்லா கரெக்டா தான் கணக்கு போட்டிருக்கேன், உங்களை தெரியாது எனக்கு. அப்புறம் வந்து ஏய் எனக்கும் ஆசையா இருக்கு, ஒரு நாளைக்கு நான் படுத்துக்கிறேன் இந்த பாயில பெட், அப்புறம் நான் எங்க போய் படுத்துக்கிறது? அதான் உங்க பாய்க்கும் சேர்த்து 600 ரூபாய். ஐயா இந்த அப்படி உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா இன்னும் 10 வருஷத்துல இதே காலனில இதே மாதிரி வீடு வாங்கிடுவேன். நான் வட்டா தாயம்மா வேற வெயிட்டிங்ல இருக்குது. ஏய் என்னது, தாயம்மா என்ன வெயிட்டிங்ல இருக்குங்கிறா? ஏய் இந்திரே நீ பேச்சு மாத்தாத, இப்போ நீ கொடுத்த பைசா உன்னோட பைசால இருந்து தானே கொடுத்தாய். ஏய் எனக்கு என்ன பைத்தியமா, உங்க பர்ஸ்ல இருந்து தான் கொடுத்தேன். மாயா வருது. கண்ணுக்குட்டி எப்படிமா குட்டி போணும்? அந்த கண்ணுக்குட்டி பெருசாய் அது குட்டி பட்டுடுச்சுமா. எனக்கு குழந்தை பிறக்கலங்கிறது சுட்டி காட்டுறதுக்குன்னே வந்து சேருதுப்பா. நீ இப்ப என்னமோ சொன்ன இல்ல இல்ல, அங்க நம்ம இருந்திருந்து அந்த குட்டியை பாத்துருக்கலாமே அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்புறம் மாமா உங்க ஊர்ல எல்லாம் சௌக்கியமா, சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அது ஏன் கேக்குற மாயா, என் தம்பி பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து டேரா போட்டு பெரியப்பா பெரியப்பா ஒரு டிவி கூட இல்லையே, வாங்கி வைக்க கூடாதான்னு என்ன நச்சரிக்கிறாங்கம்மா. டிவி வேணா கேட்க வேண்டியதானே, அதுக்கு என்ன சுத்தி வளைச்ச ஒரு பொய். மாயா என்ன சொன்னிப்போ? என்னங்க இந்த காலத்துல டிவி வாங்குறது பெரிய விஷயமா? உங்க மாயங்கிட்ட சொன்னா பெரிய டிவியோ வாங்கி கொடுக்க போறாரு. சரி அதெல்லாம் விடு, அவங்க ரெண்டு பேரும் இந்த உணவகம் நில்லா பேருந்துல வந்திருக்காங்க, பசியோட இருக்காங்க, எதனா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணு. உணவகத்துல கொண்டு போய் விட்டுட்டா மட்டும் சாப்பிடுவாங்களாக்கும், இங்க வந்ததானே கொட்டிக்குவாங்க. மாயா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? 24 மணி நேரம் டிவி பாத்துட்டு இருக்கா, அவ கிட்ட போய் சமையல பத்தி கேட்டா என்ன சொல்லுவோம்? என் மருமகன் மட்டும் மத்த குழம்பு வச்சா ஒரு புடி புடிக்கலான்னு வந்திருக்கேன். இவ மத்த குழம்பு என்ன, வெறும் மிளகாத்தா வச்சாவே வீடு கட்டுவீங்க, இதுல வத்த குழம்பு வர கேக்குது. மகேந்திரா கொஞ்சம் ஃபேனை போடு, வெளியில இருந்து வந்தது புழுக்கும் தாங்கலப்பா. ஆனா ஏசில இருந்தவர ஃபேனு கேக்குறா இல்ல, இந்த காலத்துல வெயில்ல ஃபேன் இல்லாம இருந்தா மனுஷன் செத்து போக வேண்டியதுதான். ஐயோ மாயா நீ உள்ள போய் மோர் எடுத்துடா போ. நேத்து வரைக்கும் சிரிச்சு சிரிச்சு பேசிருந்தவர் அப்பா அம்மா பார்த்தோட வள்ளு வள்ளு விழதா இருப்பார். என்ன சொன்னி, சரி மோர் கலக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் போய் எடுத்து எடுத்துட்டு இவ என்னமோ பேசுற, ஆனா இவளுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மழுப்பாதரா மழுப்பாத, இது வரைக்கும் பின்னாடி பேசிட்டு இருந்தவா, இப்ப முகத்துக்கு நேரா பட்டன்னு பேசுறடா பட்டன்னு பேசுறா. ஆமா டா மகேந்திரா, போன தடவை நாங்க வந்திருந்தப்போ இந்த மாதிரி பேசினதுனால்தான் நாங்க மனம் வந்து வீட்டு விட்டே போயிட்டோம். இப்ப வந்தது வராதுமா ஆரம்பிச்சிட்டான், உடனே கூப்பிட்டு என்ன எதிர் விசாரிக்கிறேன். மாயா வாங்க. என்னங்க? ஆமா நாங்க ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விஷயம் பேசுறதுக்கு நீ கூட கூட ஏதோ பேசிட்டு வர, என்னது அது? ஐயா நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்ன அவ்வளவுதான். போய் சொல்றேன், உண்மையே சொல்லு.
இல்லங்க என்னங்க அது ஒண்ணுமே நான் சொல்லவே இல்ல அம்மா உனக்கு கேட்டதாமா கேட்டிச்சுடா அப்ப உனக்கு எனக்கு தான் கேட்டிச்சு உங்க ரெண்டு பேருக்கும் கேட்டிச்சா அப்ப நம்ம மூணு பேருக்கும் கேட்டிருக்கு கணக்குல புலி இத பார் கணக்குல புலின்னு சொன்னே பண்ணி ஐயோ அது உங்களுக்கு கேட்டிருச்சா ஆமா பின்ன உங்களுக்கு கேட்டிருச்சா கேட்டிச்சுமா ஐயோ உனக்கு கேட்டிச்சல்ல பார் ஆமாமா பார் அத எப்படி நான் மனசுக்குள்ள பேசுறது உங்களுக்கு கேக்குது மாயா மனசுக்குள்ள பேசினா மனசுக்குள்ள பேசணும் வாயில இருந்து பேசினா எல்லாருக்குமே கேக்கும் ஏன் அது உலகத்துக்கே கேக்கும் சும்மா இருங்க அந்த மனசுக்குள் பாம் சீரியல்ல வந்து எல்லாரும் அப்படியே அன்பா பேசிப்பாங்க கட்டி பிடிச்சிட்டு பக்கத்துல பேசுறாங்க யாருக்குமே கேக்கலையே ஐயோ மாயா அது சீரியல்ல வந்து ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க நடைமுறை வாழ்க்கையில அதெல்லாம் சரி வராது உங்களுக்கு எல்லாமே கேட்டுருச்சா எல்லாம் சாரிங்க பாத்தியாப்பா டிவில என்ன வருதோ அதை அப்படியே பண்ணி பாக்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை ஆனா நீ அவளை தப்பா எடுக்காது சரியா சரிப்பா மாயா அந்த சீரியலோட பேர் என்ன சொன்னி மனசுக்குள் பாம் நான் வைக்கிறேன் பாம் இப்ப வண்டியா சகாயம் எங்க யூனிஃபார்ம் இருக்க வெளியில வந்த அடிப்பான் காலங்காத்தால் உங்க விளையாட்டு பாக்குறது எனக்கு வேலையா போச்சு குழந்தைங்க எங்கடா எங்கடா சாப்பிட்டா எங்கடா கேட்டேன் எது கோபமா எங்கடான்னு கேக்குற அவரை பார்த்த உனக்கு ஆபீசராவே தெரியலையா ஏய் உங்க அக்க போற நிறுத்துறீங்களா நானே கூப்பிட்டுக்கிறேன்டா தீபா தீபா மறந்துச்சு குழந்தைங்க ஏதோ சொல்ல வர்றாங்க அவங்கள சொல்ல விடுங்கடா சொல்லுங்க குழந்தைங்கடா சொல்லுங்க இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு 13 ஆம் தேதி டேய் டேய் யோ அப்பா அப்படில மரியாதை எல்லாம் பேச கூடாதுமா நாம சொன்னது இங்கிலீஷ் டே டி ஏ ஒய் டேய் பாண்டியா படிச்சவங்க பேசிட்டு இருக்கல உள்ள போய் வேலைய பாருங்க போடணும் இன்னைக்கு ஃப்ரைடே உனக்கும் தெரியாத வரல இன்னைக்கு போனாதான் தெரியும் ஒருவேளை யாருமே வரலன்னா அதுக்காண்ட வருத்தப்படுற போற வழியில அடையார் ஹோட்டல் சாப்பிட்டு போயிருவோம் அங்கெல்லாம் வேணாம் ஐயா டி நகர்ல ஒரு புதுசா கடை தாத்துருக்காங்களாம் ஸ்வீட் பிரமாதமா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க ஐயா அவ்வளவு நல்லா இருக்குமா ஐயோ எனக்கு தெரியாம போச்சே ஏங்க தீபா ஏதோ சொல்ல வருது அதை விட்டுட்டு இந்த தீனி பண்டாரத்து கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க ஏதோ பேசிட்டு எங்கடா கேட்க விட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கீங்களே சொல்லுங்கடா அப்பா இன்னைக்கு மதர்ஸ் டே எங்க ஸ்கூல்ல எல்லாரும் அவங்கவுங்க அம்மா கூட வருவாங்க எங்களுக்கு அம்மாவே இல்லையே அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு லீவ் போட்டோம் அதை நான் சரி பண்ணிடுறேன் எப்படிங்க குழந்தைய கூட்டிட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன் ஐயா இன்னைக்கு மதர்ஸ் டே நீங்க போய் அதை ஃபாதர்ஸ் டேவா மாத்திராதீங்க குழந்தைக்கு அம்மாவும் நான் தான் அப்பாவும் நான் தானே அப்பா நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல ஸ்கூல்ல எல்லாரும் அவங்க உங்க அம்மா கூட வருவாங்க நாங்க மட்டும் அப்பா கூட போகணுமா அதனாலதான் என் ஸ்கூல் போக வேண்டாம் முடிவு பண்ணோம் அதுக்காக திடீர்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்ன தப்பு இல்லையா இல்லப்பா நாங்க அம்மா இல்லாம ஸ்கூலுக்கு போக மாட்டோம் இப்ப திடீர்னு அம்மா வேணும்னா நான் எங்க போய் தேடுறது
அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அம்மா வேணும். டேய், இப்படி திடீர்னு அம்மா வேணும் கேட்டா நான் எங்கடா போவேன்? ஐயா, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? குழந்தைங்க அம்மா வேணும்னு கேக்குறாங்க. இது உனக்கு புரியறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா? எங்களுக்கு எப்பவோ புரிஞ்சிருச்சு. ஐயா, கொஞ்சம் காதை கொடுங்க. ஏன், உன் காதை என்னாச்சு? அதுவும் அவுட்டா? கொடுங்க ஐயா. சரி, எடுத்துக்கோ. ஏங்க, இவனை நம்பி அதையெல்லாம் கொடுக்காதீங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. டேய், காதெல்லாம் கொடுக்க முடியாதா? வேணா வந்து பேசிக்கோ. ஐயா, குழந்தைங்க உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த வயசுக்கு அப்புறம் கல்யாணமா? கேவலமா இருக்காது. அவன் என் காதில் சொன்னது உனக்கு எப்புறம் கேட்டுச்சு? நீங்க தான் அவன் சொல்றத அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவீங்கல்ல, இந்த காதில் விடும் போது நான் கேட்டேன். டேய் தீபா, என்னோட கிளாஸ்மேட் ரமேஷ் இருக்கான்ல, அவனோட அம்மா டெய்லியும் நைட்டு அவனை மடியில படுக்க வச்சு கதை சொல்லி தூங்க வைப்பானா? ஆமாம் தீபா, என்னோட கிளாஸ்மேட் ரம்யா இருக்கால, அவளோட அம்மா டெய்லியும் காலைல எழுப்பிட்டு பாத்ரூம் வரைக்கும் தூக்கிட்டே போவாங்களாம். சே, நமக்கு தான் அம்மாவே இல்லையே. ஐயா, நான் சொன்னதுக்கு என்னமோ கிண்டல் பண்ணீங்க. குழந்தைங்கள பார்த்தீங்களா? அதுங்க போகிற போக்க பார்த்தா உங்களுக்கு அடுத்த வாரமே கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. கல்யாணமா? எனக்கா? டேய் சும்மா இருக்கடா, எனக்கு என்னமா இருக்கா? அது அடுத்த வாரமா? என்ன அடுத்த வாரமானு இழுக்கிறீங்க? ரெண்டு மூணு நாள்னா ஓகேவா? ஒரு ஏழு நாள் உங்களால் பொறுக்க முடியாதா? பார்த்து கோலம் போட்டு சோஃபாவை கிழிச்சிட போறீங்க. இல்லை, நான் அசந்து ஏமாந்துட்டேன். இப்படி தாங்க பல பேர் அசந்து ஏமாந்து கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. அப்போ கல்யாணம் பண்ணவெல்லாம் ஏமாந்தவனா? ஏ, இவனும் 1008 கல்யாணம் பண்ண மாதிரி பேசுற யாரு? எங்க தாத்தா தசரதன் சொல்றியா? நான் ராமர் அப்பா உங்க தாத்தாவா? ஆமா. வேற யாரு இருக்கா? என்னங்க தசரதர் இவன் தாத்தான்றான்? பாண்டியா, எங்க தாத்தா ஹரிச்சந்திரா இருக்கா இல்லையா, அவரோட கொள்ளு தாத்தா தான் எங்க தசரத. மறந்துட்டே? நீங்களும் மறந்துட்டீங்களே. ஏங்க, இவன் தாங்க அநியாயத்துக்கு அள்ளி விடுறான். அல்றா அல்றா அல்றா. ஏங்க, இவன் அள்ளி விடுறத வச்சு ஏமாந்திக்குமாந்து போயிடாதீங்க. நான் ஏமாறவும் மாட்டேன், என்னை யாரும் ஏமாத்தவும் முடியாது. இன்னைக்கு ஏதோ மதர்ஸ் டேங்கிறதுனால குழந்தைங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க, நாளைக்கெல்லாம் சரியாயிரும். குழந்தைங்களா, நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம், லீவ் போட்டுருங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைப்பா, அம்மா வர வரைக்கும் லீவ் தான். ஐயா, இந்த குழந்தைங்களோட ஏக்கம் ஒரு நாள் ஏக்கம் இல்லை, பல நாள் ஏக்கம். என்னடா பண்ணுறது? நீங்களோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, குழந்தைங்களுக்கும் அம்மா வேணும். நீங்க கவலையே படாதீங்க, நான் ஒரு வழி பண்றேன். ஒருவேளை இவன் கல்யாணம் பண்ணிக்குவானோ? இவன் கல்யாணம் பண்ணா உங்க குழந்தைக்கு எப்படி அம்மா ஆக முடியும்?